பெயின் இருக்கு. கிளாஸ்லாம் எனக்கு ரொம்ப புரிஞ்சது, ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் இருக்கு. அதில் வந்து மெயினாக வந்து நான் தெரிஞ்சுக்கிறது வந்தது இந்த சியாட்டிக் பெயின் தான். எனக்கு வந்து 5 நிமிஷத்துக்கு மேல நடக்கவே முடியல, அதுக்கப்புறம் நிக்க வேண்டியதா இருக்கு, அப்புறம் தான் 2 நிமிஷம் நடக்க முடிய வேண்டியதா இருக்கு. இது வந்து ஒரு ஒரு 6 மாசமா ரொம்ப சிவியரா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சியாட்டிக் பெயின் தான் சொல்றாங்க. அந்த டிஸ்க் பல்ஜ் அதெல்லாமே இருக்கு எனக்கு, லைட் லைட்டா இந்த L4 L5 ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சைஸே 3 சென்டிமீட்டர் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தூக்கமே வர மாட்டேங்குது வேற. இந்த ஒரு கொஞ்ச நாளா வந்து எனக்கு சரியா தூக்கம் வர மாட்டேங்குது, அதுதான் ப்ராப்ளம் இருக்கு. நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன். அந்த அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கேக்குது, லைட்டா கேக்குது, ஆனா எனக்கு அவ்வளவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு ரொம்ப ஷார்ட் டைத்துல நான் பழகினதுனால இன்னும் ஃபுல்லா தெரியல எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும். அப்புறம் இப்ப நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லி கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த ஒரு இது மாதிரி நோட் மாதிரி கொடுக்க முடியுமா சார், எந்த பாயிண்ட்ஸ் எந்த இடத்துல இருக்கு, எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங் இந்த நோட்ஸ் எனக்கு ரொம்ப லெட் மீ ஷேர் மை புக். ஆக்சுவலாக யாருக்கெல்லாம் வந்து வேணுமோ இந்த புக் பை பண்ணிக்கோங்க. லைக் shop.classiclean.com போனீங்கன்னா இந்த என்னுடைய புக் இருக்கும், அக்யூபென்ச்சர் மருத்துவம்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ கிளினிக்கல் அக்யூபென்ச்சர். ஓகே, ஸோ இதில் எல்லா பாயிண்ட்ஸ் லொக்கேஷன்ஸ் அண்ட் அதோடைய இதெல்லாம் கொடுத்துருப்பேன் நான். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி 360 பாயிண்ட்ஸ்லாம் இதில் சொல்லி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ லிங்க் இது வந்து ஆன்லைனில் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்கும், அண்ட் இல்லை இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அமேசான் ஃபிளிப்கார்ட்ல இருக்கும், அமேசான் இல்ல ஃபிளிப்கார்ட் இல்ல இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க, இல்ல டீம்ல கேளுங்க, அவங்க கூட உங்களுக்கு கொரியர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஷூர். இந்த புக் ஓகே, சோ இதுல எல்லா பாயிண்ட்ஸ் லொகேஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, அது உங்களுக்கு இருக்கும். தமிழ்லயே கிடைச்சா இன்னும் தமிழ் தான், அது தமிழ் தான், முழுக்க தமிழ் தான் இருக்கும். ஓகே, தமிழ் சையாட்டிக்காவுக்கு நீங்க ரெண்டு கால்கள் இருக்கு இல்லைங்களா, ரெண்டு கால்கள்லயுமே வந்து நீங்க அந்த ஃப்ராக்டல் தெரப்பி அடிப்பில் திக்கி ட்ரீட் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்க ஆக்சுவலா இருக்கக்கூடிய அந்த கரஸ்பாண்டிங் பார்ட்டிகள் கண்டுபிடிச்சு நீங்க நீடில் பண்ணணும். ஓகே, ஸோ அது நீங்க கொஞ்சம் அட்வான்ஸ் லேர்ன் பண்ணும்போது தான் எளிமையாக புரியும் உங்களுக்கு கரெக்டா இங்க. இல்லைன்னா ஜஸ்ட் நீங்க இந்த ஏரியால ஓகே ஓகே அழுத்தி பார்த்து எங்க வலி இருக்கோ அங்கெல்லாம் வந்து அக்யூப்ரேஷன் கொடுங்க, இல்ல மிளகு வச்சு பேக் பண்ணுங்க இந்த ரெண்டு விரல்லையுமே. ஓகே, நடுவரல் அண்ட் ஆமா காலில். ஓகே, அழுத்தி பார்த்து எங்க பெயின் இருக்கோ அங்க மட்டும் நீங்க ஸ்டிக் பண்ணுங்க, மிளகு வச்சு ஸ்டிக் பண்ணுங்க, அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அக்யூப்ரேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாமே பயன்படுத்திட்டு வாங்க. அதாவது உடம்புல எல்லா பிரச்சனைகளுக்குமே சொல்றேன் நான் வந்து முழுமையா சரியாகும். அக்யூபிரஷர் பாயிண்ட்ஸ் மட்டும் கிடையாது, லைஃப் ஸ்டைலும் ஃபாலோ பண்ண முடியுது. ஓகே, காலை எழுந்திருந்து இரவு தூங்குற வரைக்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோர்ஸ் நம்ம ஜாயின் பண்ண ஷேர் பண்ணுவோம். அதை நீங்கள் கோத்ரு பண்ணுங்க, அதில் சொல்லியிருப்போம் என்னென்ன தவறுகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்கன் கிளாக் தேரி அடிப்படையில், அதாவது நம்ம உடம்புடைய கடிகாரம்னு ஒன்று இருக்கு. ஓகே, அதற்கு ஏற்ப நம்ம செயல்படும் பொழுது உடம்பு தன்னைத்தானே மீட்டு கொண்டு வந்துடும். நீங்கள் எவ்வளோதான் சிகிச்சை கொடுத்தாலும் நீங்கள் இந்த இதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முழுமையாக நம்ம ரிசல்ட்ஸ் நம்ம கொடுக்க முடியும். உதாரணம் பசிச்சு சாப்பிட்றது, கரெக்டுங்களா? பசிச்சா மட்டும் தான் சாப்பிடும், இல்லை சாப்பிடக்கூடாது. ஓகே, அதே மாதிரி இரவு 8 மணிக்கு மேல சாப்பிடாம இருக்கிறது. ஓகே, இரவு 8 மணிக்கு மேல சாப்பிடாம இருந்தாலே மிகப்பெரிய பிரச்சனைகள், பெரும்பாலான பிரச்சனைகள் சரியாகும். இப்போ இது வந்து இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் சொல்லிட்டு இருக்காங்க, பட் இது பாரம்பரியமாக நம்ம ஃபாலோ பண்ணிருக்க விஷயம். இரவு 8 மணிக்கெல்லாம் நம்ம தூங்க போயிடுவோம், காலை 8 மணிக்கு மேலே தான் நம்ம சாப்பிடுவோம். குறைஞ்ச ஒரு 12 மணி நேரம் இரவு நேரம் நம்ம சாப்பிடாம இருக்கிறது, இது இயற்கையாக தினமும் நம்ம பயன்படுத்த வேண்டியது, ஃபாலோ பண்ண வேண்டியது. புரியுதுங்களா? இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க, மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். ஆட்டோஃபேஜின்னு சொல்லுவாங்க. ஆட்டோஃபேஸ் அப்படின்னா ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னா உடம்பு இருக்க கழிவுகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது அழிய ஆரம்பிக்கும். ஒன்று உடம்பு செல்களே அந்த கழிவுகளை சாப்பிட்டு 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 அந்த எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து லைக் ஆட்டோஃபேஜி சைன் சொல்லக்கூடியது திரும்பவும்
ரிவர்ஸ் ஏஜிங் சொல்லுவாங்க, திரும்ப பழைய வயசுக்கு மீண்டும் கொண்டு வர மாதிரி. ஓகேங்களா? இரவு 8 மணிக்கு மேலே எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? ஜஸ்ட் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு படுத்து தூங்குங்க, காலைல எழுந்திரிச்சு 8 மணிக்கு மேலே சாப்பிடுங்க, ஒரு 12 மணி நேரம். ஓகேங்களா? இதே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு டெய்லி 2 லிட்டர் தண்ணிக்கு மேல குளிக்காட்டினா கால் நைட்டு ஃபுல்லா இழுக்குது. 2-3 லிட்டர் அப்படி நிறைய தண்ணி குடிச்சா கால் வீங்குது. புரியுது. அப்படின்னா வந்து சிறுநீரகம் பலகனமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதை நம்ம சரி செய்யணும். ஸோ இப்ப நீங்க கன்சல்டிங் பிரச்சனைன்னு வரும்பொழுது கண்டிப்பா நம்ம நீங்க கிளினிக் வந்தா தான் பெஸ்டா இருக்கும். இது வந்து படிக்கிறதுக்கான ஒரு தளம். ஓகேங்களா? நீங்க கத்துக்கிறதுக்கு. ஓகேங்களா? உங்க பிரச்சனைக்கு கண்டிப்பா வந்து அதை டயக்னோஸ் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணாதான் கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும். ஒரு அக்யூபன்சிஸ்ட் பாருங்க, பக்கத்துலயே கிளினிக்ஸ் பாருங்க. நண்பர் ஷேர் பண்ணிருக்காரு, அவங்க கூட நீங்க மீட் பண்ணலாம். இருக்காங்க, இருக்காங்க, நிறைய இடத்துல இருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஷூர். ஓகேங்களா? மதுரையில இருக்கேன் சார், திருப்பாலைக்கிட்ட பக்கத்துல உள்ளவருக்கு டாக்டருடைய அட்ரஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க. ஏஞ்சலாம் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் அப்புறமா நீங்கள் டீமில் கேளுங்க. ஓகேங்களா? ஷுர். ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். நன்றி, மிக்க நன்றி. அண்ட்